வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீ எக்ஸாம் நடக்குமோ நடக்காதா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசியிலேருந்து நேற்று ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாநில அரசுகளே அந்தந்த பல்கலைக்கழகத்திலையும் நடக்கிற எக்ஸாம்ஸை அவங்களே தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மாணவர்கள் ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ரீ எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் நவம்பர் டிசம்பர் 2020 ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகலை. ரெஜிஸ்டர் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கான அந்த போர்ட்டல் நம்பர் அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வந்து நம்ம ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அந்த ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி தரத்தாகவும், அதாவது கூடிய சீக்கிரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறதா அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது, இப்போ இந்த கரண்ட் செமஸ்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை செக் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் செக் பண்ணும்போது நோ டேட்டா ஃபார்ம் அப்படின்னு வருது. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வரில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, அது இப்போ ரெக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன நிலையில் இப்பயும் அதே ஒரு ப்ராப்ளம் தான் எல்லாருக்கும் வருது. அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதேமாதிரி நோ டேட்டா ஃபவுண்ட், நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வருது. இதனால் மாணவர்கள் சற்றே பயந்து போய் தான் இருக்காங்க. நாங்கள் பாஸ் பண்ண ரிசல்ட்ஸ் என்ன ஆகும், ஸோ அப்போ நாங்கள் மறுபடியும் எழுதணுமா, அதெல்லாம் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொன்னது ஒன்று தாங்க. அவங்க அனானிஸ் ஸ்டாஃப்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சர்வரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ரெக்டிஃபை ஆகிடுச்சுன்னா எல்லாருக்கும் அந்த ரிசல்ட்ஸ் ஏற்கனவே பாஸ் ஆனாங்க இல்லையா, அந்த பாஸ் ஆன ரிசல்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாதிரி சேஞ்சும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ரீ எக்ஸாமுக்கு வரும். அதான் யூஜிசியில் அந்த சர்க்குலர் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீ எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள், இல்லை கண்டக்ட் பண்ண வேணாம், அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு அந்தந்த மாநில அரசுகள்கிட்டே அந்த பல்கலைக்கழகங்களோட முடிவை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீ எக்ஸாம் கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் பாஸ் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படியே ஆல் பாஸ்ன்னு அறிவிச்சிட்டாலும், இப்போது ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு கேட்டகரியில் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ்ன்னு அறிவிக்க முடியாது, அறிவிக்கவும் விடமாட்டாங்க. ஏன் இதை நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குனே தான் இருக்காங்க முன்னாள் துணைவேந்தரும், அதுக்கப்புறம் ஒரு வக்கீல் ராதித்தன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆல் பாஸ் அப்படின்றதுக்கு ஒரு கேஸை அவங்க அதை எதிர்த்து ஒரு ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ மறுபடியும் அது அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். மாணவர்களுடைய மனநிலையை அவங்க ரொம்பவே சோதிச்சு பார்ப்பாங்க. அதனால தான் சொல்ல வரோம், கண்டிப்பாக அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு, இந்த யூஜிசியில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இதை இன்னும் ரெண்டு ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்றது தான் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்குன்னா, யூஜிசியிலேருந்து இப்போ ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, அதாவது அந்தந்த மாநில அரசுகளே அந்த தேர்வு முடிவுகளையும் அவங்களே நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.